வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து எடப்பாடி அணியில் வந்து இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சீனியர், ஆனால் அவங்கெல்லாம் பெரிய லெவலில் பேசுகிறதில்ல. முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்குது, என்னோடய சொந்த தொகுதி பார்த்திங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருக்கான்ற பெருமையாக பேசியிருந்தார். செல்லப்பண்டி கூட பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் கட்சி வந்து நிற்கியிருந்தார், ஆனால் செங்கோட்டையன் பேசும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது ஒரு ரீசனாக இருந்தாலுமே இப்போ தேவர் ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து மொதல் வந்து வர்றதாவே இல்லை, ரெண்டு வருஷமா வரல. இப்போ வந்தே தீர்ணுமன்ற ஒரு சூழல் எதுக்கு உண்டாது, தேர்தலால் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கணும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ இவர் தலைமையில் இவர் கண்ட்ரோலில் தானே கட்சி இருக்கு, மொதல் வந்து இரட்டை தலைமை இருந்துச்சு இப்போ ஒற்றை தலைமை ஆயிடுச்சு. ஸோ இவர் கண்டிப்பாக வந்து களம் இறங்கி ஆகும், களம் இறங்கலன்னா கண்டிப்பாக முக்குளத்தூர் ஓட்டிங் கிட்ட கிடைக்கே கிடைக்காது. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் மக்களோட ஓட்டு வாங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பசும்பொண்ணுக்கு போகிறாரு. ஸோ பசும்பொண்ணுலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தாலுமே வந்து சமாளித்து எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணிக்கணும்ன்றதுல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி எல்லாம் ஷேர் போயிடுறாங்க.